வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் நாளைக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, அதாவது 11ஆவது முடித்து 12ஆம் வகுப்பு போகிற மாணவர்களுக்கு வந்து பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது. 20/6/2022 அன்றைக்கி ப்ளஸ் ஒன் முடித்து ப்ளஸ் டூ போகிற மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு இருக்குது. இப்போது ப்ளஸ் ஒன்னோட ரிசல்ட் இன்னும் வரல. கடந்த மாதத்தில் வந்து ப்ளஸ் ஒன் மாணவர்கள் வந்து தேர்வு எழுதி முடிச்சிருந்தாங்க. அதனோட ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே ப்ளஸ் டூ வகுப்புகள் ஓப்பன் ஆகுது. ஒருவேளை ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் எதிர்பாராத விதமாக மாணவர்கள் ஃபெயில் ஆனால் எப்படி அவங்க ப்ளஸ் டூ கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் பல பள்ளி வழிமுறைகள் மறந்து போனதுனால இந்த சந்தேகம் உங்களுக்கு வர்றது இயல்பு தான். 11ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வு நடத்தப்பட்டாலும் கூட இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செமஸ்டர் சிஸ்டம் மாதிரி கொண்டுக்கிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் 11ஆவதுல ஃபெயில் ஆகிட்டாலும் கூட 12ஆம் வகுப்பை தொடர்ந்து படிக்கலாம். 11ஆவதுலேயே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 11ஆவதுல இருக்கவும் முடியாது. உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க 12ஆம் வகுப்புக்கு. அதற்கப்புறம் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் மூலியமாகவோ அல்லது நெக்ஸ்ட் இயர் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதும்போதோ இந்த சப்ஜெக்ட்ஸ், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆனீங்களோ அந்த சப்ஜெக்ட் எழுதி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ரிசல்ட் லேட்டாக தான் வரப்போகுது. உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் தருவாங்க. ஒரு இன்ஸ்டன்ட் எக்ஸாம் நடக்கும். அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம்லேயே நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் ஒன்னை கிளியர் பண்ணிடலாம், அல்லது நெக்ஸ்ட் இயர் நீங்கள் சேர்த்து எழுதி கிளியர் பண்ணிக்கலாம். பட் 12ஆம் வகுப்பு நீங்கள் படிக்க போகிறீங்க. 12ஆம் வகுப்பில் நீங்கள் படித்து முடித்து எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டாலும் கூட 11ஆம் வகுப்பு எக்ஸாமை கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வேல்யூ. நீங்கள் வந்து மேலே படிப்புக்கு போக முடியும், டிகிரி படிக்கிறதுக்கு போக முடியும். 12ஆம் வகுப்பில் நீங்கள் 599 எடுத்திருந்து ப்ளஸ் ஒன்னில் ஒரு சப்ஜெக்ட் கிளியர் பண்ணலைனாலும் கூட உங்களுக்கு அதனால் யூஸ் கிடையாது. அதனால் இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிடணும், அல்லது அடுத்த வருஷம் ப்ளஸ் டூ ஸ்டார்ட் ஆகும்போது ப்ளஸ் டூ எக்ஸாமோடு சேர்த்து அதை கிளியர் பண்ணிடணும். அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த 11ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் வந்து உங்களுடைய கல்லூரி சேர்க்கையில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறதில்ல. ஜஸ்ட் பாஸ் ஃபெயில் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தேவைப்படுது. நீங்கள் பாஸ் ஆயிருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. தகவலை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.